எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் யுகாதி தமிழ் வருஷப்பிறப்புக்காக ஒரு ஸ்பெஷல் பாயசம் ரெசிப்பி இது வரைக்கும் யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க தமிழ் சேனலில் பட்டுபீ பாயசம் அப்படின்னு பேர் நார்த்து கர்நாடகாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பாயசம் ரெசிப்பி இதை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் ஆனால் கோதுமை ரவைன்னு சொன்னால் கூட ஒரு ரைஸில் பால் பாயசம் எப்படி அரிசியிலேருந்து செய்வோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சமைக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய நேரம் பத்தே நிமிஷம்தான் இந்த அளவுக்கு டேஸ்டான யுகாதி தமிழ் வருஷப்பருப்புக்கு ஸ்பெஷலான இந்த பாயசம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யுகாதி தமிழ் பிறப்பு அப்படின்னா முக்கியமான சில ரெசிபீஸ்கள் பண்ணணும் அது என்னென்னா வேப்பம்பு பச்சடி மாங்காய் பச்சடி கலந்த சாதத்தில் மாங்காய் சாதம் செய்யலாம் ஏன்னா மாங்காய் சீசன் இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் பருப்பு வடை பூலி இதெல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இந்த பாயசம் ரெசிபி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்டுவி பாயசம் செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை எடுத்துக்கலாம் இல்லைனா பன்சி ரவான்னு கிடைக்கும் அதை ரெண்டு தவிர நம்ம உப்புமா பண்ணுற ரவாலாம் எடுத்துக்கக்கூடாது பொதுவாக நம்ம இந்த மாதிரி ரவையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் கேசரி பண்ணுவோம் பாயசம் பண்ணால் பாயசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பால் வந்து இந்த கோதுமை நல்ல ஒட்டவே ஒட்டாது ஒரு கஞ்சி போல் இருக்கும் ஆனால் இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பால் பாயசம் பண்ணால் மாதிரியே இருக்கும் எதில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாது அரை கப்பு கோதுமை ரவைக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ரவை மேலே ஃபுல்லாக நெய் கோட்டிங் ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நெய் கோட்டிங் ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போ கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் முதல் தடவை நம்ம நெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மாவு எடுத்துட்டு மேலே கோட்டிங் பண்ணணும் நல்லபடி பெசரி விட்டா மாதிரி பண்ணணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது எதுக்காகன்னா அந்த ஒவ்வொரு கோதுமை ரவைலேயும் இந்த கோதுமை போய் நல்லா ஒட்டிக்கணும் இதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷல் பட்டு வீண் பெரிது நார்த்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ அடுத்த முறை என்ன பண்ணணும் நெய் சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் தண்ணி சும்மா அப்படி தெளித்து விட்டால் மாதிரி நம்ம வச்சுன்ட்டு நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு இது மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நம்ம போட போட அந்த கோதுமை ரவை மேலே என்ன ஆகும் இந்த கோதுமை மாவு நல்லா கோட்டிங் ஆகிடும் இதை நீங்கள் வேக விடணும் பிரமாதமாக இருக்கும் பூரி பாயசம்னு சொல்லி ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரவையை வந்து பிசைஞ்சு அப்பளம் போலட்டு நெய்யில் பொரிச்சு பொச்சு நம்ம பாலில் விடுறது பூரி பாயசம் அப்பி பாயசம்னு சொல்லுவோம் கன்னடத்தில் அந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் திரும்பவும் நான் ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு கிட்டத்தட்ட மூணு லேயர் பார்த்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு இருக்கா அந்த கோதுமை ரவன் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு பாருங்க இந்த தான் செஞ்சுகிட்டே வரணும் ஒரு மூணு முறையிலேருந்து நாலு முறை வரைக்கும் பண்ணலாம் இன்னும் ஒரு முறை நான் இப்போ அதை தண்ணியும் கோதுமாவும் மாற்றி மாற்றி சேர்க்க போகிறேன் இப்போ பார்த்துட்டே இருங்க இது என்ன பண்ணலாம் நம்ம ஒரு பாயசம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது வெயில காய வச்சா ரெண்டு மணி நேரத்தில் காஞ்சிரும் ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முதல் நாள் நைட்டு நீங்கள் இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காற்றால் நீங்கள் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இதை நீங்கள் லாட்டாக கூட பண்ணி வச்சுக்கலாம் நல்லா காயை வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ நினைக்கிறோமோ அந்த டைம்லாம் நம்ம இந்த பாயசம் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் கோட்டிங்காக எடுத்து கிட்டத்தட்ட மூணு முறை நான் சேர்த்துருக்கேன் முதல்ல நெய் சேர்த்து கோதுமாவு அப்புறம் தண்ணி மூணு முறை சேர்த்து கோதுமாவு நல்லா பெசரி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வெயில்ல காய வைக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இந்த மாதிரி பெசரி வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா நல்லா இந்த கோதுமை ரவையே தெரியாமல் நல்லா கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் அதை பன்சீரவாலை இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எடுத்து தான் நான் எப்படி பாயசம் பண்ணான்னு காமிக்க போகிறேன் கால் கப்பு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் வேணும் பக்கத்தில் காய்ச்சி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை ரெண்டையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திராட்சை போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும் இது பாருங்கள் இப்போ இந்த பன்சீராவ இதே மாதிரி கோதுமையோட கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுபட்டாக போகிறோம் இந்த வறுபட்டுருக்க நேரத்தில் அந்த கப்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எந்த கப்பில் கால் கப்பு எடுத்துன்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நாலு கப்பு பால் வேணும் நிறைய பாலிலும் முழுக்க முழுக்க நம்ம பாலில் தான் வேக வைக்கணும் காய்ச்சி வச்ச பால் தான் சூடாக இருந்தாலும் சரி ஆரிப்பன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல ரெண்டு கப்பு விடலாம் விட்டுட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு பால் குறுகின்றே வருது அதே சமயத்தில் பாருங்கள் நல்லா வெந்து கொடுத்துன்ட்ருக்கு அந்த கோதுமை முழுக்க கோட்டிங் ஆகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் வந்து திக்னஸ் கொடுக்கும் பத்து நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடியாகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுத்தது மூணாவது கப்பு பால் சேர்க்குறேன் இதுவும் குறுகும் அதே சமயத்தில் கோதுமை ரவி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம சுகர் சேர்க்கணும் இதே நீங்கள் பால் பாயசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட ஆகும் இது பத்து நிமிஷத்தில் விடலாம் பாருங்கள் இப்போ கால் கப்பு ரவை எடுத்துட்டதுக்கு அரை கப்புக்கும் அதிகமாக சுகர் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக சிம்ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகும் இல்லையா அதனால் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிட்டு ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை சேர்க்கலாம் இது சாதாரணமாக நீங்கள் பண்டிகை நாட்கள் பூஜை நாட்கள் அதுவும் நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி இது இந்த பாயசம் பாருங்கள் இன்னும் நல்லா குறுகின்றே வருது இதை வந்து சாதாரணமாக ஒரு இலையில் வந்து பாயசமாக பரிமாறலாம் அதுக்கப்புறம் கப்பில் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை போட்டுவிட்டேன் இந்த யுகாதி வருஷப்பரப்பில் என்ன பண்ணுவோம் போலி பண்ணுவோம் அந்த போழிக்கு பார்த்தீங்கன்னா மேலே நெய் விட்டு சாப்பிடுவாங்க சிலர் பால் விட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி பால் பாயசம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் மேங்களூர் போலி அப்படின்னா அது மேலே இந்த மாதிரி பால் பாயசம் விட்டு தான் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் போலியும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பாயசமும் செஞ்சு செய்து இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை இந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி பாயசம் தான் செய்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்